ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் கர்ப்ப காலத்தில் மாதம் மாதம் நீங்கள் என்ன மாதிரி உணவுகள் சாப்பிட்ணுன்றதை ஷேர் பண்ண போகிறோம். இப்போ ப்ரெக்னென்ட் ஆகிட்டோம் அப்படின்றப்ப முதல் மாதத்தில் இருக்கிற மாதிரியே குழந்தை ரெண்டாம் மாதத்தில் இருக்காது, அது க்ரோத் வந்து மாறிட்டே இருக்கும். அதேமாதிரி நம்ம ஃபஸ்ட் மாதத்தில் எப்படி இருக்குமோ அது மாதிரி ஃபைவ் மந்த்தில் இருக்க மாட்டோம். நம்ம உடம்போட கண்டிஷனும் சேஞ்ச் ஆகிருக்கும். அதனால ஒரு மாதத்தில் ஒரு மாதிரியான சத்துக்கள் தேவைப்படும், இன்னொரு மாதத்தில் வேறு மாதிரியான சத்துக்கள் தேவைப்படும். அதனால் ப்ரெக்னென்சி டைமில் முதல் மாதம், இரண்டாவது மாதம், மூன்றாவது மாதம்ன்ற பிரித்து பிரித்து ஒரு ஒரு மாதமும் நீங்கள் என்ன மாதிரியான ஃபுட்டெல்லாம் சாப்பிட்ணும் அப்படின்றத சொல்ல போறேன். அது வந்து நம்ம ஆறு வேலையை பிரிச்சுக்க போறோம். காலை தூங்கி எழுந்ததும், அதுக்கப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட், அப்புறம் ஸ்நாக்ஸ், அப்புறம் லஞ்ச், அப்புறம் ஸ்நாக்ஸ், அப்புறம் டின்னர். ஆறு வேலையை பிரிச்சு சாப்பிட சொல்ல போறாங்க. நீங்க இது மாதிரிலாம் சாப்பிட்டீங்கன்றப்போ குழந்தை கரெக்டா வெயிட் போடுவாங்க. பிரெக்னன்சி டைம்ல நீங்களும் ஓவர் வெயிட் போடாம இருப்பீங்க. கண்டிப்பா நார்மல் டெலிவரி ஆகணும்ன்றப்போ பாப்பா இவ்வளவு கேஜி தான் இன்க்ரீஸ் ஆயிடும். அதை விட இன்க்ரீஸ் ஆயிருந்தாங்க அப்படின்றப்ப வெயிட் வந்து சி செக்ஷன் ப்ரிஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா செர்விக்ஸ் வந்து 9 சென்டிமீட்டர் ஓபன் ஆகுதுன்றப்போ அதை விட பாப்பாவோட பெருசு தலை பெருசா இருக்கு, புஷ் பண்ணி வெளியே வர முடியாம போயிருதுன்றதுக்காக நிறைய பேருக்கு சி செக்ஷன் பண்றாங்க. சோ பாப்பாவோட க்ரோத் ரொம்ப முக்கியம், உங்களுடைய வெயிட்டும் ரொம்ப முக்கியம். ஹெல்த்தியான வெயிட்டுக்கு இது மாதிரி சொல்றதுல சாப்பிடுங்க. ஃபர்ஸ்ட் மந்த் வந்து ஒண்ணுமே நீங்க ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்கிற ஃபுட்டை சாப்பிட்டீங்கன்னாவே போதும். ஆல்ரெடி ஃபோலிக் ஆசிட்க்கு வந்து உங்களுக்கு டேப்லெட் கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை தவிர்த்து வந்து அவரைக்காய் பொரியல் எடுத்துக்கோங்க, அதில் ஃபோலிக் ஆசிட் அதிகமாக இருக்குது. சக்கரவள்ளி கிழங்கு, டெய்லியும் ரெண்டு முட்டை, ஒரு டம்ளர் பால். ஃபர்ஸ்ட் மந்த் இதுவே போதும், எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் ரெண்டாவது மாதம் தொடங்குது அப்படின்றப்போ காலை தூங்கி எழுந்த உடனே ஒரு கிளாஸ் வெது வெதுப்பான நீர்ல எலுமிச்ச ஜூஸ் கண்டிப்பா தூங்கி எழுந்தோடனே குடிக்கணும். அதுக்கப்புறம் ரெண்டு ஊற வச்ச பாதாம் பருப்பு, நாலு அக்ரூட்டு, இது மாதிரி எடுத்துக்கணும் காலை எழுந்த உடனே. அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு இட்லி இல்லைனா மூணு இட்லி, இந்த கொத்தமல்லி சட்னியோ புதினா சட்னியோ உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அது மாதிரி சட்னி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் டைம் வரும் இல்லைங்களா, ஏதாச்சும் ஒரு பழம், ஆரஞ்சு பழமோ ஆப்பிள் பழமோ மாதுளை பழமோ ஏதாச்சும் ஒரு பழம் வந்து எடுத்துக்கோங்க. அப்புறம் லஞ்ச் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஒரு கப் சாதம், முருங்கைக்கீரை கண்டிப்பாக இருக்கணும், கேரட்டோ பீட்ரூட்டோ கூட்டு இருக்கணும், இல்லைனா பீட்ரூட்டு கேரட்டு போட்டு சேலட் சாப்பிட்லாம் சரிங்களா. அப்புறம் வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் அப்படின்றப்போ வந்து ஒரு மக்காச்சோளமோ இல்லை ஏதாச்சும் சூப்பு குடிக்கிறதோ வந்து ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. ஈவினிங் நைட்டு வந்து கண்டிப்பாக ரெண்டு தோசை, மோஸ்ட்லி ரெண்டு தோசை எடுத்துன்னு ஏதோ ஒரு சட்னி எடுத்துக்கோங்க, பிரச்சனையே கிடையாது. தூங்க போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ஒரு 10 மினிட்ஸ் முன்னாடி சூட வெதுவெதுப்பான பால், இவ்வளோதான் நீங்கள் செகண்ட் மந்தில் பண்ண வேண்டியது. தேர்ட் மந்தில் சரிங்களா, 9 to 12 வீக் சரிங்களா, தேர்ட் மந்தில் காலை தூங்கி எழுந்த உடனே உங்கள் நீங்கள் வந்து பால் உங்களுடைய இதுல செட் பண்ண ஆரம்பிச்சிடணும். தூங்கி எழுந்த உடனே வெது வெதுப்பாக பால் குடிச்சிடணும். அந்த பால் கூடவே நாலு ஊற வச்ச பாதாமும் ஒரு அந்த சீரக விதை சொல்லுவோம், ஒரு கப் சீரக விதை எடுத்துக்கணும் சரிங்களா. சீரக விதை தண்ணி குடிக்கணும் சரிங்களா. பால் குடிச்சிட்டு ஒரு 10 மினிட்ஸ் 15 மினிட்ஸ் கழிச்சு சீரக விதை தண்ணியும் குடிக்கணும் சரிங்களா. அடுத்து தேங்காய் ஒரு ரெண்டு இட்லி ஒரு தோசை அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் ஒரு இந்த மத்தியானம் சாப்பிட்றதுக்கு முன்னாடி கண்டிப்பாக இளநீர் அது மாதிரி ஜூஸ் எடுத்துக்கணும். சாப்பிட்றப்ப வந்து தக்காளி தொக்கு அது மாதிரி எடுத்துக்கோங்க, ஒரு கப் சாதம். கண்டிப்பாக அரைக்கீரை, சிறுகீரை, பாலக்கீரை, பசரைக்கீரை, இது மாதிரி கீரைகள் ஏதாவது ஒரு கீரை கண்டிப்பாக மதியத்தில் இருந்தே ஆகணும். இந்த எந்த கீரையும் கிடைக்கலனா கூட பரவாயில்ல, ஜஸ்ட் முருங்கைக்கீரையாச்சும் இருக்கணும், இல்லை ஏதாச்சும் ஒரு காயில் தான் நீங்கள் நல்லா பொறிச்சு சாப்பிடணும். காய் காயை பிடிச்சிக்கிட்டு அப்படியே சாப்பிடணும். இந்த சாம்பார், இந்த தயிர் இது மாதிரிலாம் இல்லாமல் வெறும் காய், கேரட்டில் ஒரு நாள், புடலங்காயில் ஒரு நாள், பூசணிக்காயில் ஒரு நாள், பீட்ரூட்டில் ஒரு நாள், பீன்ஸில் ஒரு நாள், இது மாதிரி லஞ்சில் வந்து கண்டிப்பாக காய் இருக்கணும், ஒரு கீரை இருக்கும் சரிங்களா. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்கு வந்து கண்டிப்பாக ஏதாச்சும் ஒரு ஃப்ரூட்ஸ் இருக்கும், அந்த சீசன் ஃபுட்டுன்னு எதனா இருக்கும் இல்லைங்களா, தர்பூசணியோ மாம்பழமோ வெள்ளரிக்காவோ எதுவும் அதை எடுத்துக்கலாம். நைட்டு வந்து ஆல்ரெடி சொன்னதாக ரெண்டு இட்லி மூணு இட்லி சாப்பிட்டு கொஞ்சம் சாதம் சாப்பிட்டு நைட்டு பால் குடிச்சிட்டு படுத்துக்கோங்க. அதே நாலாவது மாதத்தில் வந்து எழுந்த உடனே நைட்டே தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு நாலு பாதாம் ஊற வச்சுக்கோங்க, அஞ்சு ஆறு கருப்பு திராட்சை ஊற வச்சுக்கோங்க. ஊற வச்சுக்கிட்டு காலை தூங்கி எழுந்தோடனே பால் காசி அதை நல்லா அடித்து அதை குடிச்சிருங்க, ரொம்ப ஹெல்த்தி. அதுக்கப்புறம் காலை மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அப்படின்றது வந்து ஒரு 4 இட்லி இல்லைனா சப்பாத்தி எடுத்துக்கோங்க. எடுத்துக்கிட்டு அது கூட தக்காளி தொக்கோ இல்லை உருளைக்கிழங்கு புட்டோ இல்லை மட்டனோ சிக்கனோ இது மாதிரி வச்சு உங்களுக்கு எதை கம்ஃபர்டபுளாக வச்சு சாப்பிட்டுக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு. லஞ்சுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன் இல்லைங்களா, லஞ்சுக்கு வந்து கொஞ்சமாக சாதம் எடுத்துக்கிட்டு அதுக்கு வந்து கொஞ்சம் சிக்கன் தொக்கு, அதுக்கப்புறம் வந்து ரெண்டு முட்டை கண்டிப்பாக இருக்கணும். இப்போ 4 மந்த்ஸ் ஸ்டார்ட் ஆனதெல்லாம் முட்டை வந்து வந்துட்டே இருக்கணும் உங்கள் கூட சரிங்களா. அப்புறம் வந்து ஈவினிங் ஜூஸ் ஏதாச்சும் எடுத்துக்கணும். நீங்கள் என்ன சொல்கிறேன்னா காலை எழுந்தவுடனே மில்க் இருக்கணும். அப்புறம் லஞ்சுக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் நடுவில் ஒரு ஸ்நாக்ஸ் டைம் வருதுங்களா, அந்த டைமில் வந்து ஒரு ஃப்ரூட் எடுத்துக்கணும். அதே மாதிரி லஞ்சுக்கும் டின்னருக்கும் நடுவில் ஒரு டைம் வருதுங்களா, அந்த டைமில் வந்து ஜூஸ் எடுத்துக்கணும் சரிங்களா. இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அஞ்சாவது மாதத்தில் வந்து காலை எழுந்த உடனே ஒரு டம்ளர் பால், அதே மாதிரி ஒரு கைப்பிடி அளவு நட்ஸு, அப்புறம் தயிர் சாதம் கண்டிப்பாக ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மந்த்ல இருந்து தயிர் கண்டிப்பாக முக்கியம், தயிர் எடுத்துக்கணும். அப்புறம் லஞ்சுக்கு வந்து முருங்கைக்கீரை முக்கியம் சரிங்களா, கேரட் பீட்ரூட் முக்கியம். நைட்டுக்கு வந்து ரெண்டு இட்லி, நடுவில் வந்து தர்பூசணியோ
கேரட் ஜூஸோ பீட்ரூட் ஜூஸோ குடிங்க, பிரச்சனை கிடையாது சரிங்களா. ஆறாவது வாரம் போகிறப்போ ரைஸை கம்ப்ளீட்டாக கொஞ்சம் கொஞ்சமாக கம்மி பண்ணிக்கினே வரணும், சாதத்தை கம்மி பண்ணிக்கினேன். ஏன்னா உங்கள் வெயிட் வந்து இப்போ ரொம்ப போட ஆரம்பிச்சிருங்க, இப்போ நீங்கள் ரொம்ப வெயிட் போட்டிங்க அப்படின்றப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்கள் வெயிட் கொஞ்சம் ரெடியூஸ் ஆகணுன்றதுக்காக சோளத்தை வேக வச்சு சாப்பிடுங்க சரிங்களா. சோளத்தை வேக வச்சு சாப்பிடுங்க, சோளம் மாதுளை சாட்டு அது மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து மதிய சாதம் வந்து பருப்பு சாதம், பீன்ஸு, கேரட்டு இதெல்லாம் மாதிரி வச்சு சாப்பிடுங்க. இல்லை மோர் குழம்பு சாப்பிடுங்க. ஈவினிங் வந்து கொண்டக்கடலை வந்து அவிச்சு சாப்பிடுங்க ஸ்நாக்ஸுக்கு. நைட்டுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு வேளை தான் இல்லைங்கன்னா ரெண்டு இட்லி, சப்பாத்தி, அழுன் மாதிரி இதெல்லாம் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி நைட்டு இந்த ஏழாவது மாதம் வந்துருச்சு அப்படின்றப்ப காலை எழுந்தவொடனே அஞ்சுலேருந்து நான் இப்போ சொல்கிறது எல்லாமே ஒரு ஒரு டைம் ஒன்று ஒன்று இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு இருக்கேன். ஃபஸ்ட்டு ஒரு பாதாம் ரெண்டு பாதாம் போயிட்டு, இப்போ எழுந்தவொடனே அஞ்சு பாதாம், ரெண்டு பேரிச்சு பழம், ஒரு ஸ்பூன் சீயா விதை, இது எல்லாமே நீங்கள் வெது வெதுப்பான நைட்டே தூங்க பொறுத்தவங்க ஊற வச்சுட்டு காலை எழுந்து பால் நல்லா சூடாக காய்ச்சி மிக்சியில் போட்டு இதை கொட்டி அரைச்சி குடிச்சிடணும் சரிங்களா. காலை தூங்கி எழுந்ததும் அப்புறம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்றது இட்லி தோசை தேங்காய் சட்னி எதுனா ஒன்று பிரச்சனை இல்லை சரிங்களா. அப்புறம் மத்தியானம் பருப்பு சூப்பு சரிங்களா. இப்போது செவன்த் மந்த் ஆயிடுச்சு, சூப் எடுத்து சொல்லியிருக்கேன் மத்தியானம் ஸ்நாக்ஸுக்கு. மதிய உணவு வந்து இது காய்கறி சாதமோ வெஜிடபிள் பிரியாணியோ வெஜிடபிள் இது மாதிரி எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து ஸ்நாக்ஸுக்கு வந்து ஆல்ரெடி சொன்னதாக ராகி அடை, முருங்கைக்கீரை அடை, கேழ்வரகு அடை இது மாதிரி எடுத்துனா எடுத்துக்கோங்க. நைட்டில் வந்து நார்மல் உப்புமா கிச்சடி அது மாதிரி எடுத்துக்கோங்க. எட்டாவது மாதம் வந்துருச்சு இல்லைங்களா. ஸோ எட்டாவது மாதம் வந்து நட்ஸை வந்து கொஞ்சம் குறைச்சிக்கணும், நட்ஸ் அளவை கொஞ்சம் குறைச்சிக்கிட்டு பாலோட அளவும் கொஞ்சம் குறைச்சிக்கோங்க. ஏன்னா குழந்தை இப்போ ரொம்ப வெயிட் போடுவாங்க, ஆல்ரெடி கரெக்டான குரோத்தில் தான் இருப்பாங்க. அதனால் கொஞ்சம் நட்ஸு கொஞ்சம் பால் இப்போ குடிச்சதை விட கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் அஞ்சு ஆறு இட்லி சாப்பிட்ருந்தேன், இப்போ மூணு இட்லி தான் சாப்பிடணும் சரிங்களா. ஸ்நாக்ஸ்க்கு வந்து நல்லா ஒரு டம்ளர் ஃபுல்லாக ஜூஸ் குடிக்கணும் சரிங்களா. அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஃப்ரூட்ஸ் வச்சுன்னு சாப்பிடணும். நைட்டுக்கு வந்து ஒரு ரெண்டு இட்லி மூணு இட்லி எடுத்தோம், இப்போ வந்து நீங்கள் ஜூஸையும் ஃப்ரூட்ஸையும் கீரையையும் இன்க்ரீஸ் பண்ணணும் உங்களுடைய சாப்பாட்டில் ஞாபகம் வச்சுக்கோங்க. நைன்த் மந்த் ஆயிடுச்சு அப்படின்றப்ப காலை தூங்கி எழுதணும், ரெண்டுலேருந்து மூணு பிரச்சனை மழை சாப்பிடணும். இந்த டெலிவரி பெயினை இன்ட்யூஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதேமாதிரி ரெண்டுலேருந்து மூணு அக்ரூட் வந்து ஊற வச்சிருக்கணும். ஒரு கப்பு இது ஒரு கப்பில் எடுத்து இதெல்லாம் ஊற வச்சு காலை எழுந்தாலும் தூங்கி எழுந்தாலும் அடிச்சு குடிச்சிருங்க சரிங்களா. பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து தயிர் சாதமோ தயிர் தாளச்சோ சாம்பாரோ காரக்குழம்போ ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இட்லிக்கு சேர்த்து சரிங்களா. லஞ்சுக்கு இப்போலாம் நீங்கள் செவன்த் மந்த்லேருந்து மறந்துட்டு குங்குமப்பூ லைட்டாக வந்து ஆட் பண்ணிக்கணும் உங்களுடைய பாலில் சரிங்களா. ஒன்று வந்து நட்ஸை வெறுவாயில் சாப்பிடணும், இல்லை அப்படின்றப்ப பால் கூட அடிச்சு குங்குமப்பூவை சாப்பிடணும், நட்ஸை தனியாக சாப்பிடணும் சரிங்களா. அடுத்து வந்து இந்த மாதிரி நான் இப்போ சொல்கிற மாதிரி சாப்பிட்டா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க. ஆறு வேலையை பிடிச்சி சாப்பிடணும். ஃபஸ்ட்டு வந்து பிரேக் காலை எழுந்த உடனே தூங்கி எழுந்த உடனே ப்ரஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு தைராய்டு இருக்கா அதுக்கான டேப்லெட், சுகர் இருக்கா அதுக்கான டேப்லெட் போட்டுருவேன் சரிங்களா. சிம்பிளாக சொல்லிடுறேன். போட்டு முடிச்சுட்டு ஒரு 15 மினிட்ஸ் கழித்து நீங்கள் வந்து வெறும் வாயிலையே என்ன நட்ஸ் நைட்டு ஊற வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் ஒரு கைப்பிடி அளவு, அத்தி பழமாக இருக்கட்டும், உலர் திராட்சையாக இருக்கட்டும், முந்திரியாக இருக்கட்டும், மோஸ்ட்லி முந்திரி வேண்டாம், பாதாம் இது எல்லாமே ஊற வச்சு தான் எடுத்து சாப்பிட்டுக்கோங்க. சாப்பிட்டுட்டு கொஞ்ச நேரம் கழித்து ஒரு டம்ளர் பால் குடிச்சிருங்க. இது எல்லாமே 7:00 பிஃபோர் முடிஞ்சிட்டு இருக்கணும். 8:30-9:00 நல்லா தட்டில் வந்து நல்லா ஒரு நாலு இட்லி வச்சுக்கோங்க. வச்சுக்கிட்டு கார சட்னியோ புதினா சட்னியோ கொத்தமல்லி சட்னியோ தக்காளி தொக்கோ சாம்பாரோ எதுவும் உங்களுக்கு பிடிச்சது இட்லிக்கு அதை வச்சு சாப்பிட்ருங்க பிரேக்ஃபாஸ்ட் சரிங்களா. அப்புறம் பிரேக்ஃபாஸ்ட்டு முடிஞ்ச உடனே ஒரு 11:00 வந்து 10:30-11:00 வந்து கண்டிப்பாக ஒரு ஜூஸோ ஒரு ஃப்ரூட்ஸோ சாப்பிடணும். ஆப்பிளோ மாதுளம்பழமோ வாழைப்பழமோ தர்பூசணியோ இந்த கொய்யாப்பழமோ இதில் ஏதாச்சும் ஒன்று சாப்பிட்றணும். அப்புறம் லஞ்ச் வருது சரிங்களா. எதையுமே நிறைய சாப்பிடுது லஞ்ச் வருது. லஞ்சுக்கு வந்தோடனே ஒரு கப் சாதம் எடுத்துக்கோங்க, ரெண்டு கரண்டி சாதம் எடுத்துக்கோங்க. முருங்கைக்கீரை கொஞ்சம், பீட்ரூட் கொஞ்சம், இவ்வளோ தான் உங்கள் சாதம். ஒரு கப்பு தயிர் இல்லைன்னா லைட்டாக ஊறுகாய் சரிங்களா. இல்லைன்னா பிருந்தி சாதம் இல்லை நைட்டுக்கு எடுத்து பிருந்தி சாதம் நைட்டு எடுத்துக்கோங்க. இப்போ இது முடிஞ்சு போச்சு. அப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸ் வருது இல்லைங்களா. அந்த டைமில் ஒரு கப்பு கொண்டக்கடலை, ஒரு கப்பு பட்டாணி, ஒரு கப்பு சோயாபீன்ஸு, ஒரு கப்பு சூப்பு இது மாதிரி ஏதாச்சும் ஒன்று ஸ்நாக்ஸ்க்கு. நைட் தூங்க போகிறது முன்னாடி உப்புமா, ரவா கிச்சடி, ஒரு மைதா இது ராகி தோசை, கோதுமை தோசை, சாதா தோசை, ஆனியன் தோசை, கேரட் தோசை, நெய் தோசை, ஏதாச்சும் ரெண்டு தோசை இல்லை நார்மல் இட்லி ஏதாச்சும் ஒன்று. இவ்வளோதாங்க உங்களுடைய சாப்பாடு அளவே இவ்வளோ தான் ப்ரெக்னென்சி டைமில். இப்போ நான் சொன்ன ஃபுட்டுலாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதில் முட்டை இருக்கணும், பால் இருக்கணும், தயிர் இருக்கணும், முருங்கைக்கீரை இருக்கணும், லைட்டாக நெய் இருக்கணும், பருப்புலாம் இருக்கணும் சரிங்களா. இதெல்லாம் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா நீங்கள் கரெக்டான வெயிட் இருப்பீங்க, குழந்தை கரெக்டான வெயிட் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க, எந்த ஒரு குறையும் இல்லாமல். இது எல்லாமே எதுவுமே இதில் வந்து வந்து அன்ஹெல்தியே கிடையாது, எல்லாமே ஹெல்த்தியான பொருள் மட்டும்தான். இதில் எல்லாமே அந்த மாதம் குழந்தைக்கான சத்துக்கள்லாம் அளவுக்கு அதிகமாக இருக்குது. ஸோ ரொம்ப ஹெல்த்தியாக இருப்பீங்க, குழந்தை கண்டிப்பாக நார்மல் டெலிவரி ஆகும். நீங்கள் எந்த பொருளை சாப்பிட ஆசைப்பட்டாலும் சாப்பிடுங்க பிரச்சனையே. பிரியாணி பிடிக்குதா கொஞ்சமாக, பரோட்டா பிடிக்குதா ஒன்றே ஒன்று, பூரி சாப்பிடணும்னு ஆசைப்படுறீங்களா ஒன்றே ஒன்று,
என்ன ஆயில் ஐட்டம் பஜ்ஜி சாப்பிடணும், ஒன்னே ஒன்று, ரெண்டே ரெண்டு, அவ்வளோதான். ரொம்ப அளவுக்கு அதிகமாக எடுத்துக்கிட்டேன் நெஞ்சு ரிச்சல், செரிமான பிரச்சனை, மோஷன் ப்ராப்ளம் வரும். எதை சாப்பிட்டாலும் கொஞ்சம் அளவு கம்மியாக சாப்பிட்டுக்கோங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் இன்ஃபர்மேஷன் கிளியராக கொடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். நம்ம சேனல் நிறைய பேர் ஃபாலோ பண்ண நார்மல் டெலிவரியாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குற கண்டிப்பாக உங்களுக்கு நார்மல் டெலிவரி ஆகும் நான் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ ஸோ மச், பாய்.